வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே பாகிஸ்தானுக்கான ட்ரை சீரியஸ் T20 சீரியஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் T20 நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி 11 தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஒன்றே ஒன்று, அலெக்ஸ் கேரி கண்டிப்பாக இருப்பார். இந்த சைடு பீட்டர் மூர். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டவுன் வகையில் ரொம்ப லேட்டாக தான் இறங்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து அலெக்ஸ் கேரி கொஞ்சம் பெட்டர், அதனால் நான் அவரை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்டர் மூர் சூஸ் பண்ணாலும், ஸோ நம்ம வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸு, ஸோ நான் வந்து 7-4 அப்படிங்கிற ரேசியோட தான் போகிறேன். ஸோ அதனால் நான் அலெக்ஸ் கேரி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு ஃபின்ச்சு கண்டிப்பாக இருப்பார், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பாயிண்ட்ஸை பார்த்திங்கனாவே தெரியும். கிளென் மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல, அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு 1 விக்கெட்லேயே வின் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் எல்டன் சிக்கும்ப்ரா இவரும் இருப்பார், ஹாமில்டன் மசகாட்ஸா, இவர் நல்ல பேட்ஸ்மேன். ஸோ அதனால் இவரை நான் எடுக்கிறேன். அடுத்து வந்து மார்க்கம் பாலர். ஸோ இவர் டவுட் தான். ஸோ இருந்தாலும் இங்கே இவர் வந்து ஜாவிஸ் இல்லாததுனால அவரை கொண்டு வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக எடுக்கலாம். பட் வெரி ரேர், ஏன்னா அந்த காம்பினேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரிப்பனாவும் பஃபு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வர்றதுக்கான பாசிபிள் தான் அதிகம். அடுத்து வந்து டார்ச்சி சாட். ஸோ ஒரு ஓப்பனிங் இறங்குறாரு வித் ஆரோன் ஃபின்ச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். ஸ்டில் அந்த டீமோட தான் போவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ டிராவிஸ் ஹெட்டு இன்னொரு சைடு. ஸோ இவர் நல்ல ஃபார்மில் இருக்கார், லாஸ்ட் மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வெளியில் வந்தார். இவர் கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் கொஞ்சம் இதுக்கு பர்ஃபார்ம் பண்ணார். டெரிசைஸ் மசகண்டா வந்து கொடுத்தாரு. ஸோ இவரும் வந்து எடுக்கலாம். நிக் மேண்டேன்சன் இருப்பார்னு நம்பலாம், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ்லாம் கிடைக்கல, ஒரே ஒரு கேட்ச் மட்டும் பிடிச்சார். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஆல்ரவுண்டர் சைடு, நான் மார்க்கஸ் ஸ்டெய்னிஸ் மேலே ஸ்டில் போகிறேன். அடுத்து வந்து ஜம்முச்சி பாபா, இவர் வந்து ஓப்பனிங் இறங்குறாரு. அதே மாதிரி சுலமோன் மாயிரும், இவரும் ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரையும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பவுலிங் சைடு, ஸோ நான் வந்து இங்கே நம்ம ஏற்கனவே வந்து பெல்லி ஸ்டான்லாக் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் எடுக்கலாம். பட் ஒரு சின்ன ஒரு டெம்டேஷன் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ அவருக்கு பதிலாக கேனே ரிச்சர்ட்ஸன் எடுக்கலாம். ஸோ எதுவும் இன்ஜுரி கன்சர்ன் இதெல்லாம் ஆகாமல், ஸோ பெட்டர் டீமோட விளையாட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் எடுத்துட்டு கேனே ரிச்சர்ட்ஸன் உள்ளே வர்றதுக்காகவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எடுக்கிறது ஒரு வகையில் ரொம்ப பாயிண்ட் அப்படிங்கிற வகையில் தான் ரிஸ்க்கு, ஏன்னா அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதும் போகலாம். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன டெம்டேஷனில், ஸோ அவங்களுக்கு பதிலாக கேனே ரிச்சர்ட்ஸன் உள்ளே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இன்னொரு சைடு ஆண்ட்ரூ டை. ஸோ அதே மாதிரி இன்னொன்று நான் வந்து அவங்க பவுலர்ஸ் யாராவது எடுத்துக்கலாம். ஸோ அவங்க பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜிசாரோ நல்லா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இவர் வந்து இல்லை, இந்த டீமில் இல்லை, கேஎல் ஜர்விஸ் வந்து லாஸ்ட்டில் ஹேண்ட் இன்ஜுரி அப்படின்றதுனால தான் அவர் போயிட்டார். அவருக்கு பதிலாக தான் ட்ரனால் ட்ரிப்பான எடுத்திருக்காங்க. ஸோ இவரே இல்லாட்டி பஃபு, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ளே வர்றதுக்காக, அதர்வைஸ் அவங்க பிளேயிங் லெவலில் மோஸ்ட்லி சேஞ்ச் இருக்காது. இவங்க பிளேயிங் லெவலில் ஒன்லி ஒன் சேஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு பாசிபிள், வெரி ரேர் பாசிபிள். ஸோ அப்படி இருந்தால் பெல்லி ஸ்டான்லக்கு பதிலாக அவர் கேனே ரிச்சர்ட்ஸன் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. நான் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபின்ச் அண்ட் ஆண்ட்ரூ டை போட்டுக்கிறேன். ஆண்ட்ரூ டை பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இருந்தாலுமே அந்த டெத் ஓவர்ஸில் எப்படியாவது விக்கெட் எடுத்துறாரு. ஸோ அதனால் அவரை வந்து நான் வைஸ் கேப்டனாக போட்டுக்கிறேன். ஓகே, இது நம்ம டீமு. ஹாமில்டன் மசகாட்ஸ் அவங்க பேட்ஸ்மேன். ஸோ அண்ட் இவங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும், அண்ட் ஆல்சோ அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பாங்க, அதனால் அவங்கள எடுத்துக்கலாம். அண்ட் ஜிசாரோ. ஸோ வீக்கஸ்ட் டீம் தான், வீக்கர் டீமு. இவங்க வந்து நல்லா டாப்பில் இருக்க ஒரு டீமு. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் மேட்ச்சில் T20 நம்பர் 1 பிளேஸில் இருக்க பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பூஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த டீம் ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். சுவாரஸ்யமான கிரிக்கெட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.